வணக்கம்மா கொண்டையா மாலே थैंक यू सो मच அம்மா இப்ப நான் மந்திரியா வந்த உங்க ரசிகனா வந்திருக்கேன் நீங்க நடிச்ச படனா ஒண்ணு கூட ஓடல இல்ல உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுறு थैंक यू வணக்கம்மா கும்புடா வாங்க வாங்க நீங்க வருவீங்க என்ன நான் நினைக்கவே இல்ல முதல்ல பார்சல் குத்துறங்க தம்பி கை வலிக்க போகுது இது எங்களோட பிறந்தநாள் பரிசு நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கனே பாக்க ஆசையா இருக்கு இப்போ பிரிச்சு பார்க்கட்டுமா பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி என்ன பாக்குறீங்க போன பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க நாட்டுன அடிக்கல் தான் ஆ எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட் கேட்டேன் நாங்களும் போட்டோம் நீயும் வந்துட்ட எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேனது அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால புடிச்சு கல்ல அங்க இருக்கணும் நீயே வெச்சுக்க அத செய்யற இத செய்யறன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்ட போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நாட்டிட்டு போயிரறீங்க அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சதான் கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல நினைச்சு தான் பாத்துக்கிங்களா அடிக்கல் நாட்டனதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏளங்களை தவிக்க விட்டு போயிரறீங்க ஒவ்வொரு பவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம் அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேத்திரலாம் இத ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல ஏளங்க கேள்வியே கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பிறந்தநாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையறாங்க லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவே இருட்டா இருக்கு ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கறாங்க போல இருக்கு மிஸ்டர் பாஸ்கர் மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுங்க என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்கல கெட்டு போயிட்டாங்க சார் நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போய்டுவான் இல்ல உங்களையும் சட்டைய பிடிச்சு காப்பானுங்க சரி சீக்கிரம் வண்டி எடுத்து சொல்லுங்க நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க பரவால நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க வாங்க வாங்க வாங்கம்மா ஏயா ஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி குடுக்குறது மட்டும் தான் வேலை நினைச்சியா என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன் எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன் நீங்க எதையுமே மதிக்கல உங்களால இவங்க கிட்ட எனக்கு கெட்ட பேர் இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும் மந்திரி மேல இருக்காரு நீங்க மட்டும் போங்க வாங்க என் பெம்மா பிறந்தநாள் அதுமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா இல்ல என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன் ரோட் வசதி இல்ல கரண்ட் வசதி இல்ல தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது நீ ஏமா தொகுதி பக்கம் போற அங்க போறதால தான கேக்குறான் அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார் வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேக்குற காலம் வரத்தான் போகுது அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன் சரி அதை விடு உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க நீ சந்தோஷப்படுவ எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு புரியல நான் உன் தொகுதி மக்களை சந்தோஷப்படுத்துறேன் நீ என்ன சந்தோஷப்படுத்து மிஸ்டர் ராஜரத்னம் நான் ஒரு எம்பி ஜனங்களுக்காக பாடுபடுறவன் நீ ஜனங்களுக்கு பாடுபடு இப்ப படு திலகவதி
என்னை பகைச்சுக்கிட்ட யாரையும் நான் நிம்மதியா வாழ விட்டதில்லை. விவசாய மந்திரி ஒருத்தர் என்ன பகைச்சுக்கிட்டான். என்னாச்சு, இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். மின்சார மந்திரி ஒருத்தர் என்ன பகைச்சுக்கிட்டான். என்னாச்சு, இன்னைக்கு அவன் சம்சாரம் என் கண்ட்ரோல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு மோதிரியா? விட மாட்டேன் டி, உன்னை நான் விட மாட்டேன். உங்களை அவமானப்படுத்தினவன நான் விட மாட்டேன். வாங்க. பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்ணை மதிக்காத பேயே, பெண்கள் நினைத்தால் நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்கிருக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர் தலைவர் வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜானை காலிடா, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஓட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசணும் தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளை என்ன பணம் கேட்கலாம்,
பொம்பளை என்னத்தை கேக்குறது? இருக்கிறதான கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்ட? எங்க கட்சி எம்பி கிட்ட கேட்ட. அது எங்க கட்சி உள்ளுவகாரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் செலவழிச்சு எம்எல்ஏ அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபா முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 10 ரூபா லாபம் கொண்டு போறான். 500 ரூபா முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபா லாபம் கொண்டு போறான். 1000 ரூபா முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபா லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போனோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் ஆர்எஸ் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடத்தி கொண்டிருக்கோம். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க எல்லாம் பதவியில இருக்கீங்க. அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்கதான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை எழுத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிசு குடிசையா குனிஞ்சிருமனும் கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு? என்ன தைரியம்? மந்திரி பேர் சொல்லி கூப்பிடுவ? மரியாதையா மன்னிப்பு கேள். மக்களை மதிக்கிறவங்களுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்புவியா? பதவியில் இருக்கிறனால எதையும் செய்யலாங்க திமிரல பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்க எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன் பாராட்டின தலைவனை இழிச்சவாயின்னு திட்டுவேன், இழிச்சவாயின்னு திட்ட தலைவனை இந்திரன் பாராட்டுவேன். அதை இந்த மட ஜனங்க ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க. நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன். இப்ப நீ பேசுறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ பேசுனதெல்லாம் என் பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. கத்தும் கழுவு போட்டு டேப் எடு. டேப் எடு. ஏப்ப குடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்ப குடுக்கல நீ உயிரோட போக மாட்ட. எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த ஆட்ட ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன்.